வணக்கம் மக்களே, நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் மக்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸோ தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இன்னும் 20,000, 23,000 அப்படின்ட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் ரஷ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா, நம்ம போன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நல்ல ஒரு பையிங் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையிங் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து ஏறிட்டே இருக்குன்ட்டு அவசரப்பட்டு நம்ம கையில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டு ஸோ இன்னும் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன தான் இண்டெக்ஸ் வந்து ஏறினாலும் நிறையா பங்குகளில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னுமே இருக்குது. இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஏறியும் ஏறாத சில பங்குகள், அதாவது புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பங்குகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த பங்குகளை நம்ம ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிற ஒரு வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒர்க் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த ஏறிட்டு இருக்கக்கூடிய பங்குகளில் போய் ரஷ் பண்ணோம்னா அது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கில் முடியிருக்கானா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஏறாத பங்குகளை கண்டுபிடிங்க. ரொம்ப தரமாக இருக்கணும், அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வேல்யூஷன் நல்லா இருந்ததுன்னா நம்ம அந்த பங்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த பங்குகள் கண்டிப்பாக வந்து மேலே ஏறும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பொறுமையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிபிசிஎல் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, 18,000 crore ரைட்ஸ் இஷ்யூ வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரைட்ஸ் இஷ்யூ வரட்டும், என்ன ப்ரைஸில் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முதலீடு வந்து இதில் பண்ணலாமா இல்லை பொறுத்திருந்து டைரெக்டாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து பை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க்கு. ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க் வந்து எம்என்எம் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்என்எம் டீலர்ஷிப்லேருந்து டேரெக்டாக வந்து சவுத் இந்தியன் பேங்க்குக்கு லோனுக்காக வந்து கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் சவுத் இந்தியன் பேங்க்கோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி எம்என்எம்க்கும் சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா உடனே பார்த்திங்கன்னா லோன் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மிக ரொம்ப வந்து ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் வந்து பார்க்காம ஈஸியாக லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியாகும். அதே மாதிரி பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது நல்லா வரும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க்கோட இந்த மூவ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து கரெக்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பொறுத்து இருக்கலாம் இந்த சவுத் இந்தியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ ஒரு கரெக்ஷன் பேஸில் இருக்குது. ஸோ கீழே வரட்டும், கீழே வரும்போது ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக முதலீடு அப்படிங்கிறத இந்த பேங்க்கில் பண்ணலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி நம்ம இந்த பேங்க்கை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார். ஸோ டிவிஎஸ் மோட்டாரும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. யார் கூட அப்படின்னா, ஜொமாட்டோ கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் 10,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா ஜொமாட்டோவுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதனால் ரெண்டு பேரோட பிஸ்னஸும் வளரும் அப்படின்ட்டு ரெண்டு நிறுவன தலைவர்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டிவிஎஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 18,000-19,000 வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வந்து வருஷத்துக்கு விற்றுட்டுருக்காங்க, வருஷத்துக்கோ குவார்ட்டருக்கோ விற்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த 10,000 வெஹிக்கிள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடியது ஓலா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட் அப்படிங்கிறது பண்ணும்போது டிவிஎஸ் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கம்பெனி மார்க்கெட் லீடராக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சக்ஸஸை பார்த்துட்டு நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்னுமே வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண போகிறோன்ட்டு டிவிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து டிவிஎஸ் மோட்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா இந்த நிறுவனத்துக்கு கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேல்யூஷன் வந்து ஹையில் இருக்குது மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஹீரோ, பஜாஜ், அப்புறம் எய்ச்சர் இது கூடலாம் கம்பேர் பண்ணோன்னா டிவிஎஸோட வேல்யூஷன் அதிகமாக இருக்குது, கடனும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த கம்பெனியில் கொஞ்சம் கரெக்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது வரும்போது இந்த மாதிரி கம்பெனியை நம்ம தாராளமாக வந்து பிக் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ டேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா வந்து செபி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ T+3 days அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்லைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் இவங்க கொடுத்துட்டாங்க.
எப்போருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1st வாலண்ட்ரியாக வரவங்களுக்கான ஒரு இந்த T+3 அப்படிங்கிறது செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டேட் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1st T+3 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நடைமுறைக்கு வந்துருங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்லது தான். ஏன்னா நம்மளோட ஃபண்டு போய் 10 தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் லாக் ஆகிட்டு இருக்கிறத விட அதிலிருந்து ஒரு இன்னும் ஒரு 4-5 கம்மியாகிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நியூஸாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஃபண்டை நம்ம வேறு எதுக்காச்சும் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா 10 தேவையில்லாமல் போய் லாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தவிர்க்கறதுக்காக செபி ஒரு நல்ல ஒரு மூவை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அமாரா தேஸ்கே அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. என்னென்னா இந்த பேட்டரிக்கு பார்த்திங்கன்னா சப்சிடரி வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பெரிய அளவில் வந்து சப்சிடி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சப்சிடி பேட்டரி கம்பெனி என்னென்ன பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த கிரிட் பேட்டரிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவிக்கு வர பேட்டரிஸ், இந்த மாதிரி பேட்டரிக்கு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டாட்டாவும் பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த நியூஸை பார்த்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா மோடி இப்போ சொல்கிறது ரீசெண்டாக தான் வந்து டாட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, நாங்கள் பேட்டரிக்குள்ளே வரோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது டாட்டாக்காகவே கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னு தெரில. ஸோ சைலண்ட்டாக மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி பண்ணத்தான் செய்வாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டில் பார்க்கும்போது அவங்க கரெக்டாக அவங்க தொழிலில் கரெக்டாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்காக வந்திருந்தாலும் எப்படியோ நம்மளுக்கு நல்லது தான். இந்த மாதிரி ஒரு சப்சிடிஸ் கொடுத்து அந்த டெக்னாலஜியை டெவலப்மெண்ட் பண்ணுறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோநெட் எல்என்ஜி பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி பற்றி நான் ஆல்ரெடி வந்து பேசியிருந்தேன். ஸோ பேசி ஒரு 1-2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பெட்ரோநெட் எல்என்ஜியில் நம்ம 200 rupees வந்ததுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம பேசியிருந்தோம். பட் அதுக்கு வர மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை போல இந்த பங்குக்கு. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைட்வே அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் இருக்குது. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இப்போ வீக்லியில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வீக்லியில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு சைட்வேல இருக்குது. இந்த கோவிட்லேருந்து எத்தனையோ பங்குகள் நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கு. பட் இந்த பங்கு பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுக்கவே கிடையாது. ஸோ சைட்வே அப்படிங்கிறத க்ளீனாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைட்வே அப்படிங்கிறது எங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா 2017 இருந்து இப்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சைட்வேல தான் இருக்குது. ஸோ 200 rupees 300 rupees பார்த்திங்கன்னா அங்கே இங்கேயே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ இப்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறலையே, நம்ம இப்போது 5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டாக தான் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஒரு 200 rupees இந்த பங்கை நம்ம வாங்கியிருந்தோன்னா இதில் வர டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5% டிவிடெண்ட் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வந்து நமக்கான ரிட்டர்னாக வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஸோ வேல்யூஷன் ரொம்பவே வந்து லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ONGC, BPCL, IOCL இந்த மாதிரி நிறுவனங்கள் தான் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டராக இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தை நம்ம டச் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து நான் லாங் டேர்முக்காக ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் தொடணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 5 ஒரு மூமெண்ட்டும் வந்து கொடுக்காமல் ஒரே சைட்வே அப்படிங்கிற ஒரு பாதையிலேயே தான் போயிட்டுருக்கு இந்த பங்கு. அதனால் இந்த பங்கை சூஸ் பண்ணுறவங்க நான் லாங் டேர்முக்கு 5 ஹோல்டு பண்ண போகிறேன், 10 ஹோல்ட் பண்ண போகிறேன், ஸோ இந்த டிஃபினட் இன்கம் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து இந்த ஸ்டாக்கை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரைஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக வந்து தொட வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்டாக் எப்போ வேணால் பூம் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா பங்குகளை நம்ம பார்த்துருக்கோம், பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத பங்குகள் திடீர்னு டபுள் ஆகிருக்கு, ட்ரிபிள் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அதற்கான டைம் எப்போ வரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கே கேரண்டியாக நமக்கு தெரிகிறது இந்த டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கேரண்டியாக தெரியுது. ஸோ இது ஓகே அப்படிங்கிற மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பங்கை வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் இந்த பங்கு பெட்டராக தான் தெரியுது. நானும் 200 rupees வரும்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. மேபி அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நான் தொடங்கலாம். அப்படி நான் தொடங்கினா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் அப்படிங்கிறது பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.